சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. ஒன்பதாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய தியான தீப பிரகரணம், இந்த தியான தீப பிரகரணம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்குனுடைய இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா எடுத்த எடுப்புலயே அவர் வந்து தியான தீப பிரகரணத்துல முதல் ஒரு ஸ்லோகம் மாத்திரம் நான் ஆரம்பிக்கிறேன், எடுத்த எடுப்புலயே டெக்னிக்கலா ஆரம்பிச்சிடுறது. அதனால இட் ரிக்வயர்ஸ் சம் எக்ஸ்பிளனேஷன். சம்பாதி பிரமவத் பிரம்ம தத்துவ உபாத்யாபி உச்சதே உத்தரே தாபனீயே அதஹ ஸ்ருதோபாஸ்தி அநேகதா அப்படின்னு சம்வாதி பிரமம் அப்படின்னு ஒரு கான்செப்டை போய் எடுத்துன்னு வந்து ஆரம்பிக்கிறார். இல்லையா, முதல் அத்தியாயங்கள்ல தத்துவ விசாரணை செய்து ஆத்ம சாட்சாத்காரத்துக்காக எல்லாம் பண்ணாரு அப்படின்றத சொல்லிட்டே வந்து இப்ப திடீர்னு சம்வாதி பிரமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்க, இந்த தியான தீப பிரகரணமானது இப்ப முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நான் அடுத்த கிளாஸ்ல வந்து அதனுடைய ஸ்லோகத்துக்குள்ள போப்போம். 188 வருஷஸ் இந்த தியான தீபம், போன தடவை கூட தீப பிரகரணத்துல 76 வருஷஸ், இதுல 158 வருஷஸ் இருக்கு. 158 ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியர் தீப தியான தீப பிரகரணம் ஆனது இருக்கு. இந்த வேதாந்தமானது எப்படி படிக்கணும் இதுல சொல்றாரு, எப்பொழுதுமே இது ஒரு குரு கிட்டதான் படிக்கணும். அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது கண்டிஷன் ரொம்ப நாள் படிக்கணும். மூணாவது கண்டிஷன் அந்த அர்த்தம் நன்றாக புரியும் வரை படித்துக் கொண்டே இருக்கணும். புரியலன்னா என்ன பண்றதுன்னா பௌன புண்ணிய சிரவணம் புரிய திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணு, திருப்பி திருப்பி வேதாந்தம் கிளாஸ் வந்துட்டே இருங்க. அது உடம்பு கூட விடக்கூடாது, அது தெரியற வரைக்கும் வந்துட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அதை பத்தி பேசிண்டா தச்சிந்தனம் தற்கதனம் தத் அந்யோன்யம் அவரே சொல்லப்படுறாரு. அதையே நினைத்து கொண்டிருக்கணும், அதையே பத்தி பேசிட்டு இருக்கணும், அதையே பகிர்ந்து கொண்டிருக்கணும், சத்சங்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கணும். இப்படி ஸ்டடி பண்ணணும். இது எல்லாருக்கும், இது இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு தான் வருமா, அன்இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு கூட வருமா அப்படின்னா கேட்டா ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் டேஞ்சர், மக்கா இருந்தாலும் அவனுக்கு வராது. ரீசனபிளி இன்டெலக்ட் பர்சன் தான் இதுக்கு அதிகாரி. ஏன் அப்படின்னா பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுல. ஏன்னா அவனுக்கு என்ன சொல்றது, ஆத்மான்னா என்ன அர்த்தம், ஸ்தூல சூக்ம காரண சரீராத்யதிரிக்தா பஞ்சகோஷாதீதா அவஸ்தாத்ரே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எது நீங்க கேட்டாலும் அது இல்லைன்ற. பாடியோட இருந்தாதான் நான் சார் நான் 80 கிலோ சார்னாக்க உனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சார் நான் ஒரு ஆம்பளை, ஐயோ அந்த எண்ணமே வச்சுக்காத நீ ஆம்பளை. சார் எனக்கு ஹங்கரி சார் அப்படி, ஐயோ அது உன்னுடைய பிராணம் இருக்கு, நீயே ஐயோ கூடி அங்க போய் அந்த ஹங்கரோட போய் சேர்த்துக்கிற. இப்படின்னு எல்லா கோஷத்தையும் நான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, நல்லா இருக்க. ஆனா ஏதாவது ஒரு கோஷத்துல ஐடென்டிஃபை பண்ணா எப்படி சார் இருக்க முடியும்? இது ஏதோ நீங்க சொல்றது வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு நல்லா இருக்கே தவிர ரொம்ப கஷ்டம் சார் இதை புரிஞ்சுக்கிறது. எப்படி சார் என்ன போய் பாசிட்டிவா சொல்லுங்க சார், பாசிட்டிவா சொல்றேன். சத்து சத்து நான் மூணு காலத்திலையும் அழியாதது எதுவோ அதுதான் சத்து. நான் 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 என்று எப்பொழுதும் இருந்து கொண்டு அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுனால நீங்க சித்து, உங்களுடைய சொரூபமானது எப்பொழுதும் அந்த வாரதியிலேயே நீங்க இருக்கின்றீங்க, அதனாலதான் அது பின்னாடி போறீங்க ஆனந்த இப்படி எல்லாம் சொல்றீங்க. அதுவும் லாஜிக்கலா இருக்கு, புரியுது எனக்கு. ஆனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஐ எம் பிரம்மன் அப்படின்னு சொல்றீங்க, ஐயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, பிரம்மத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ரெண்டுத்தையும் தத்துவமசியும் புரிய வச்சு, அதுவும் புரியுது. பாதாயம் சமான அதிகாரியமும் புரியுது, ஐக்கிய சமான அதிகாரியமும் புரியுது, தத்துவமசியும் புரியுது. ஆனாலும் அப்படின்னு ஒரு பிரச்சனை நமக்கு புரியுது சார், கரெக்டா தான் இருக்கு. ஆச்சாரியால் தப்பா சொல்லுவாரு, கரெக்டா தான் இருக்கு. எல்லாம் ஆர்குமெண்ட்ல அத்வைத்தத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கு சார், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அதுவும் புரியுது. அது புரியும் பொழுது நல்ல கிளாஸ்ல இருக்கும் பொழுது என்னுடைய மனசும் நல்லா அப்படியே அந்த பரிமாணம் அந்த விருத்தியில தானே புரியுது இதெல்லாம்.
அந்த விருத்தியானது நல்லா அப்படி பரிணமிக்கிறது, நல்லா தெரியறது இல்லையா. ஆனா எனக்கும் என்னுடைய அறிவும் ஒன்னாதானே போகணும், அது போகாம ஏதோ ஒண்ணு தடுக்கிறது, ஒரு இடைஞ்சல் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நான் பிரம்மமா, நான் பிரம்மமா தான் இருக்கணும், ஆனா நான் பிரம்மமா. இப்படின்னு ஒரு சந்தேகம், எப்படி எனக்கும் நான் படிச்சதுக்கும் எனக்கும் ஒரு கேப் ஒண்ணு இருக்க மாதிரியே இருக்கு, அந்த பூர்ணத்துவமே இல்லையே, என்ன அது வரமாத மாதிரி இருக்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணா திருப்பி ஒரு தடவை படிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்றதுக்காக தான் சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு இருக்கு. வேதாந்தத்தை நீங்க பண்ணும்பொழுது இப்படியா அப்படியா, இது இங்க சொல்லிருக்க, அது அங்க சொல்லிருக்க, சிவபுராணத்துல சொன்னதும் இது நாராயண உபநிஷத்துல சொல்லிருக்கிறதும் நிருசிம்மதாபனி உபநிஷத்துல சொல்லிருக்கிறதும் எல்லாம் ஒன்னாதானே இருக்கு. எல்லா உபநிஷத்தும் ஒன்னா சேர்ந்து பிரம்மன் தான் சத்தியம் ஜீவன் மித்தியான்னு சொன்னாக்க வேர் இஸ் த குவஸ்டின் ஆஃப் எரர் இன் தட், ஒண்ணுமே இல்லையே. பிரமாண அசம்பாவனையே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. எத்தனை தடவை நம்ம சிரவணம் பண்றோம், எப்ப சிரவணம் பண்ணாலும் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு இங்கேதான் முடிக்க போறாருன்னு வேற தெரியறது. இப்போ பண்ணி பண்ணி அங்கே அசங்கோச்சயம் ஆத்மால தான் வந்து முடிக்க போறாரு, அந்த அளவுக்கு எனக்கு தெரியறது. பிரமாண அசம்பாவனை இல்ல, பிரமேய அசம்பாவனை அப்பப்போ சில சமயத்துல வரும். உலக இருக்கும்போது எப்படி சார் அந்த பிரம்மத்துக்கு வராதான்னா, அதுக்கும் நிறைய பிரகரண கிரந்தங்கள் இருக்கு. இதெல்லாம் படிச்சா கிளாஸுக்கு போகும்போதெல்லாம் அதுக்கு உண்டானதான ஒரு விஷயங்கள்லாம் வருது, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வருது. நல்லா வருது, சந்தேகம் வந்ததுன்னா அந்த தேத்தாங்கோட்டையானது எப்படி அதை போட்டான்னாக்க அது எப்படி கீழே போறதோ, அந்த அழுக்கையெல்லாம் எடுத்துன்னு போறதோ, அதே மாதிரி இந்த அழுக்கெல்லாம் எடுத்துன்னு போய் சச்சமா அந்த ஆத்மா இருக்குன்னு சொல்லும் போது கன்வின்ஸா ஆறுது, மனனமும் ஆகிறது. எனக்கு பிரமாண சம்பாவனையும் சரியாயிடுது, சம்பாவனை வரும்னு தோன்றது. பிரமேய அசம்பாவனைன்னு இருக்கிற இடைஞ்சலும் போயிட்டா மாதிரி இருக்கு. அப்படியே இது இருக்கு. இந்த கன்விக்ஷன் நிதித்தியாசனத்துல ஒரு தகராறு. சோ அந்த நிதித்தியாசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, ரிப்பீட்டட் தியானமாக இருக்கு. ரிப்பீட்டடா நான் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு அகங்கிரகமாக உபாசனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. சார் இது வந்து உபாசனையினால சித்த சுத்தி தானே வரும். என்னதான அகம் 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 அகம்னு பண்ணாலும் அகம் பிரம்மாவானது எப்படி வரும் அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. ஆனா இப்படி யோசிக்க யோசிக்கத்தான வரும். ஒரு நாள் அந்த அகம் பிரம்மா அகம் பிரம்மான்னு நினைக்கும் போது அந்த நினைப்பும் போய் அகமாகவே நினைக்கிறேன்ற கன்விக்ஷன் வருது. இதுல அதுதானே நிதித்தியாசனம், அந்த கன்விக்ஷன் தானே நிதித்தியாசனம். அதுல தியானம்ன்ற பதம் நிதித்தியாசனம்ன்ற வரக்கூடிய தியானம்ன்ற பதத்தினால என்ன தெரியறது, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய உபாசனைய தெரியறது. அது சகுன உபாசனையா இருந்தாதான் அந்த கர்ண சுத்தி இந்த விஷயங்கள்லாம் வருது. நிர்குண உபாசனையா சொல்லக்கூடிய தியானத்துல இது எப்படி வரும் இப்படின்னு சந்தேகங்கள்ல இதுகள்லாம் பதில் சொல்லக்கூடியது தான் இந்த தியான தீப பிரகரணத்துல. இந்த நிர்குண உபாசனன்றது அகம் பிரம்மா அகம் அகம்னு அகம் பிரம்மா அகம் பிரம்மா அப்படின்னு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே இல்லையா, இந்த ஒரு உபாசனையானது நிச்சயமா ஒரு நாள் இது நீங்க உபாசனை தானே ஞானம் இல்லையே அப்படின்னு நினைத்தீங்க. ஆனா இந்த உபாசனையானது அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய இந்த நிர்குண உபாசனையானது நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும், அந்த ஒரு எண்ணமும் போயிடும். இதுக்கு பேர் தான் சம்பாதி பிரம ஞாயேன அப்படின்னு சொன்னார். எரர் தான், அந்த எரரே சில சமயத்துல கரெக்டான விஷயத்தை கொடுக்கும், பிரம்மம் தான், ஆனா அது பலனை கொடுக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வெறும ஞானத்தினாலையும் வரும், இல்லைனாலும் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கன்விக்ஷன் வரும். அந்த பிரீஃப் பீரியட்ல அது தியானம் மாதிரி இருக்கு. அந்த தியானம் இஸ் நத்திங் பட் கன்விக்ஷன் ஒண்டி. அந்த கன்விக்ஷன் ஆனது உங்களால் வரும் பொழுது, நான் இவ்வளவு நாள் படிச்சு எனக்கு சந்தேகம் இல்லாம அகம் பிரம்மாஸ்மின்றது கன்வின்ஸ் ஆனா சார், ஆனா கூட நான் பிரம்மமான்னு கேட்டீங்களே, அந்த கேள்விக்கான விடை கிடைச்சது நீங்க பிரம்மம் தான்றத உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் ஒரு கதை ஒண்ணு இருக்கு. சாதாரணமா இது வந்து வித்யா பரமார்த்தா சொல்லக்கூடிய விசார சாகரம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல இந்த விஷயத்த போட்டிருக்கு.
ஃபாரஸ்டுக்கு ஒரு ராஜாவானவர் போறார். ராஜாவானவர் வேட்டையாடுறதுக்கு போறார். அந்த காலத்துல வேட்டையாடுறதுன்றது சகஜம் இல்லையா? இந்த காலம் மாதிரி பர்மிஷன்லாம் கிடையாது. ராஜான்னா வேட்டைக்கு போனோம். அப்படி ஒரு நாள் வேட்டைக்கு போனார். அங்க பண்ண உடனே பச்சு அப்படின்னு ஒரு கதை இல்ல, அங்க ஒரு மினிஸ்டர் ஒருத்தர், இவருடைய காலத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப அருமையான மினிஸ்டர். அவர் வந்து இதே மாதிரி ஒரு தடவை வேட்டைக்கு போகும் பொழுது செத்து போயிட்டார். அவரு செத்து போயிட்டதுனால அப்படியே இந்த ராஜாங்கமே ஆடி போயிட்டு ராஜாவானவர் இந்த துக்கத்திலிருந்து வெளியிலேயே வர முடியல. எப்பேற்பட்ட ஒரு மகான், எப்பேற்பட்ட ஒரு அறிவு, எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் சொல்லக்கூடியதான ஒரு மகானா இருந்தார். அப்படி இருக்கக்கூடியவர் இப்படி அகாலமா போயிட்டாரு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு 10-20 வருஷம் பொறுத்து இவர் வேட்டையாடுறதுக்கு போறாரு காட்டுல. காட்டுல போனா திடீர்னு மொத்த தாடி வச்சுட்டு பார்த்தா அவர் வர்றாரு இல்லையா. அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு, என்னடா இது பிரத்யட்சமா பாக்குறேன், இவரோ செத்து போயிட்டாரு. இப்ப பிரத்யட்சமா வேற பாக்குறேன், பக்தி ஞானமானது வருது இல்லையா. பிரமாதா பிரமேயம் பிரமாணம். பிரமாதா யாரு? இங்க பிரமாணம் என்ன? அவருடைய கண்ணு. பிரமேயம் யாரு? அந்த பக்ஷு. மூணு கரெக்டா வருது. ஞானமும் வந்திருக்கணும் இல்ல? அப்போ அபரோக்ஷ ஞானம் ஏற்படணுமே, ஆனா ஏற்படல. அவர் செத்து போயிட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு. அவரப்பா வர மாதிரி இருப்பாரா? அவரா? அவர் எப்படி இப்படி வருவாரு? எனக்கு தான் புத்தி இருக்கா, அவரே நினைச்சிட்டு வந்து இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா. இப்படித்தானே நமக்கு எவ்வளவு தடவை சாஸ்திரமானது நீதான் பிரம்மன், நீதான் பிரம்மன், நீதான் பிரம்மன் தைரியம் சொல்றது. தத்துவமசி 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 நம்ம கிளாஸ்லயே எத்தனை தடவை கேட்டிருக்கோம், 1000 தடவை கேட்டாச்சு தத்துவமசி. ஆனாலும் நானா, நானா பிரம்மா, நானா தத்து, நான் எப்படி சார் காடு அப்படின்னு கேட்கிற போது ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, இன்னும் அந்த கன்விக்ஷன் வரல. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகமான விபரீத பாவனான்றது ரொம்ப வருஷங்களா எத்தனையோ ஜென்மாக்கள நமக்கு இந்த உடம்ப நானு 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 நினைச்சு 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 பழக்கமாயி திடீர்னு வந்து ஏதோ ஒரு 20 வருஷமா ஒரு வேதாந்தத்தை கேட்டதுனால நீதான் பிரம்மன்னாக்கா அது உடனே வந்துருமா? நான் எத்தனை வருஷம் எத்தனை கோடி ஜென்மமாக இதை நான் இந்த பாடிய நானு நானும் நினைச்சிட்டு இருக்கேன், அது எப்படி சார் ஒரு ஜென்மால ஒரு 20 வருஷம் படிப்புனால அது வரும்? அதனால சந்தேகம் இருக்கு. இது ஹபிச்சுவலா இருக்கக்கூடிய விபரீத பாவனை. இந்த விபரீத பாவனை போறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன? நான் அந்யப்பந்தா வித்யதே அயனாய. அதனால இப்ப புரியலன்னா என்ன பண்ற? பௌன இன்னொரு தவை பரமாத்மா இன்னொருக்கா கூடி கேளு, இன்னொருக்கா கூடி கேளுன்னு அவர் இந்த பாலக்காட்டு ஸ்டேவி இன்னொரு தடவை கூட கேட்கணும் வேதாந்தம். அதுக்குதான் ஒரே வழி, அது ஒண்ணு, அதை தவிர வேற ஒண்ணும் வழி கிடையாது அப்படின்னு சொல்ற. இப்படி இந்த பக்தி காரணத்தினால வரும்போது கிளியராக ஞான விருத்தி இருக்கு, குட் நியூஸா இருக்கு, ஹாப்பி நியூஸா இருக்கு. ஆனாலும் அவருக்கு கோஷ்டான ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா. அப்படின்னா என்ன? ஞான விருத்தவ் ஞான அபாவகா திருஷ்யத்தே. ஞான விருத்தியாக இருந்தாலும் ஞானத்தினுடைய அபாவமானது அங்கே தெரிகிறது. ஞான விருத்தியானது அப்பியர்ஸ் அஸ் தோ ஞானம் இல்லையா. இது சம்பாதி பிரம நியாயம் இல்லையா. சம்பாதி பிரமம்னாக்க சீமிங் எரர், பிரமம்னாக்க சீமிங் எரர். இது சம்பாதி பிரமம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, இந்த எரரே வந்து பிளஸ்ஸிங் ஆக ஆகிறது. எரரே பிளஸ்ஸிங் ஆகுது. எப்படி? ஒரு இவரே சொல்ல போற பிரத்யட்சமான எக்ஸாம்பிள், அனுமானமான எக்ஸாம்பிள், ஒரே ஒரு ஆரம்பத்தை மட்டும் சொல்லி விட்டுறேன். ஒருத்தர் தேடிட்டு வர்றார், ரெண்டு ரூம் இருக்கு. ஒரு ரூம்ல ரெண்டு பேருமே காசு கலையிறவர்கள், என்ன நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த இடத்துல, அதனால இந்த இடத்துல போய் நம்ம உள்ள பூந்தோம்னாக்க நமக்கு எப்படியும் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ரெண்டு ரூம்ல அப்படி கொஞ்சமா கதவு திறந்துருக்கு. அது வழியா பார்த்தா உள்ளுக்குள்ள ஒளி ஒளி தெரியுது.
ரெண்டு பேரும் பார்த்தாங்க, ஒளி தெரியுது, இதுக்குள்ளதான் அந்த ரத்தனமானது இருக்கு, ரத்தனத்தினுடைய ஒளி தான் அவ்வளவு மைன்யூட்டா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு ஓடுறாரு. அடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஓடினாலும் ஒருத்தர் என்ன பண்ணா ரெண்டாவது ரூமுக்கு போயிட்டான். அந்த ரூம்ல சின்னதா ஒரு மூடி வச்சிருந்ததுக்குள்ள ஒரு கூடையில மூடி ஏதோ கொஞ்சோண்டு பாக்கியில ஒரு ஒளி தெரிஞ்சது. அதை போய் இவன் மணிப்பிரபான்னு நினைச்சிட்டு உள்ள நோய்ச்சான். இவன் என்ன பண்ணா இது மணிப்பிரபான்னு நினைச்சிட்டு இவன் இந்த ரூமுக்கு போனான். ஆனா இந்த ரூமுக்கு போனவனுக்கு நிஜமாவே மணியானது கிடைச்சு. ரெண்டு பேருமே பிரமையில தான் போனாலும் ஒருத்தனுக்கு என்ன ஆச்சு, நிஜமாவே கிடைச்சிட்டு ஒன்னத்துக்கு அவனுக்கு வேலைக்கு ஆகல அது இல்ல இப்படின்னு நினைக்கிறது இல்லையா. இப்படி எல்லாம் உலகத்துல ஆகக்கூடிய எக்ஸாம்பிள வச்சுட்டு பார்த்தா சம்பாதி பிரம நியாயத்தினாலையும் அது வரும். ஆனாலும் ஒரு வழி இருக்கு, நிதி நாலஞ்சு நாள் கேட்டுட்டே இருந்தா அந்த கன்விக்ஷன் ஆனது அகம் பிரம்மாஸ்மின்றது உங்களுக்கு வரதான் வரும். அப்படி இல்லைன்னாலும் அது தியானமா நீங்க மெடிடேஷனா அதை யூஸ் பண்ணி கொண்டு இருந்தாலும் ஒண்ணு தப்பு கிடையாது. அகங்கிர உபாசனை பண்ணி கொண்டே இருந்தா ஒரு நாள் த சேம் திங் வில் ஹேப்பன், சம்பாதி பிரம நியாயன்னு வரும் அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததுதான் இந்த தியான தீப பிரகரணம். அதுவும் ஒரு அருமையான பிரகரணம். இத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.